சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் என்ன? என் பேர் ஆர்த்தி. நான் திரைப்பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து வரேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் கொஞ்ச நாள் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு என்னம்மா வயசு? எனக்கு 22 ஆகுது. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 வருஷம் தான் ஆச்சு. எப்படி கல்யாணம் ஆச்சு? பார்க்கல, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். படிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் 9வது படிச்சுருக்கப்போ அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கை ஒன்றினால வீட்டில் இருந்தனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் தங்கச்சிங்க படித்தாங்க சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ தான் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சூப்பர்வைசராக இருந்தார். சூப்பர்வைசராக இருந்தப்போ நான் அந்த அவங்க வந்து ஃப்ரெண்டாக பேசினாங்க சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். பேசுகிறப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்காரு போல், எனக்கு அவருக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னை வந்து பிடிச்சிருக்கான் அவருக்கு, அதனால் வந்து உன்னை லவ் பண்ணுறாராம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே சரி, நான் சொன்னேன் நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு நல்லா சொன்னேன். ஆனால் அவர் வந்துட்டு என்ன பண்ணார், நீலாம் அவன் செத்துருவேன்னு சொல்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், நல்ல பையன், எஸ்ஐ பையன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, அதான் சொன்னேன், பெரிய இடத்து பையன் சொல்கிறீங்க, ப்ராப்ளம் வராதானா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லைம்மா, அவங்க வீட்டில் அப்படி கிடையாது, அவங்க பார்க்க தான் வசதி, ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் பிடிச்சிருந்தது, லவ் பண்ணோம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் சொன்னேன், வீட்டில் வந்து பேசுங்க, பேசினா எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து பேசுகிறேன், ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு நான் எனக்கு ஒரு டைம் இருக்குது, அப்போ வரேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், சரி சொல்லிட்டு வீட்டு அட்ரெஸ்லாம் கேட்டார். ஒரு நாள் எது கேட்குறாரு தெரியல, நானும் சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு நாள் வீட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டார், வரல வீட்டுக்கு வரல. ஒரு நாள் சர்ப்ரைஸாக வந்தார் வீட்டுக்கு, வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தரீங்களா சொன்னார். ஓகே, எங்கள் வீட்டிலாம் சொன்னாங்க, பையன் வந்து வீட்டில் ஸ்ட்ரைட்டாக பேசணும், நல்ல பையனாக தெரியலாம், பார்க்கும் நல்ல பையனாக இருக்கான் சொல்லிட்டு வீட்டில் ஓகே சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் பார்க்கலையா? இல்லை, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இவர் வந்து நான் பேசுகிறேன், எங்கள் அப்பா அம்மா நான் பேசினா ஒத்துப்பாங்க, நான் தான் செல்லப்பில்லை அப்படின்னு சொன்னார். சரி, இவர் பேசுவார் நான் நினச்சேன், ஆனால் அவர் வீட்டில் போயிட்டு என்னை பற்றி ஒரு பேச்சுமே எடுக்கலை, சொல்லவே இல்லை. சரி, இவர் சொல்லலை சொல்லிவிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன், அவர் சொல்லிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் போய் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டுலாம் கேட்டப்போ ஒரு நாள் சொன்னார், நான் அப்பா கிட்டே சொல்லிட்டேன், அப்பாவுக்கு மேரேஜ்லாம் ஓகே சொல்லிட்டாரு, ஒரு 1 கோடி ரூபாயில் ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு சொல்லி. எவ்வளோ பசங்க அவங்க வீட்டில்? அவங்க வீட்டில் வந்து ஒரு அண்ணன், அப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா வந்து செகண்ட் ஒய்ஃப் தான், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க பேர் ஆனந்தி. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, இவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணோட ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க. அதனாலேயே நான் தெரியல, அவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இவங்க அண்ணன் இவங்க தான் இருக்கிறாங்க. இவருக்கும் கல்யாணம் ஆக போகுது 3 மாதத்தில், இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவங்க 2 வருஷமே எங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்காங்க. இவங்க யார்? அவங்க ஹஸ்பண்டோடைய அண்ணனோட ஒய்ஃபு இங்கே படிச்சுட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுதேன், இந்த மாதிரி அவர் பண்ணுறதே சரி கிடையாது, என்ன ரொம்ப வீடு வைக்கல, ஆனால் 1 வருஷம் ஆயிடுச்சு. இல்லைம்மா, இல்லை 1 நிமிஷம், உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி இல்லை, அக்கா. அக்கா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஒய்ஃபோட பையன். அவங்க இறந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. ஸோ அந்த பொண்ணை வந்து இவங்க அம்மா கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்களா? ஆமாம், அவங்க வந்து சீக்கிரமாக போயிட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு. சரி, அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. சரி, இப்போது உங்கள் மேட்டர் எப்படி அண்ணனுக்கும் அண்ணன் ஒய்ஃபுக்கும் தெரியும்? ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, ஃபைன். அப்போ அப்பாவுக்கு மட்டும் தெரியும்னு சொன்னாங்க. ஆமாம், அப்பாவுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? அவங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாமையே கல்யாணம் ஆச்சு? ஆமாம். ஏன் அப்படி பண்ணீங்க? எங்கள் வீட்டில் வந்துட்டு பையன் ரொம்ப பொய் சொல்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா 1 கோடி ரூபாய் ஃப்ளாட் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு, பொய் சொல்கிறாம்மா சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்க. என் தங்கச்சிக்கு என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டாங்க எங்கள் தங்கச்சிக்கு. ஏன்? அவளுக்கு வந்துட்டு வரன் வந்துச்சு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரி வந்த வரனை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. படிச்சுட்டு இருந்தால? ஆமாம், படிச்சுட்டு இருந்தா, 10th படிச்சுட்டு இருந்தா. கல்யாணம் பண்ணி வச்சு? கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன வயசில்? 18 முடிஞ்சு 19 ஆக போகுது. அப்போது அந்த டைமில் அப்படி என்னம்மா அவசரம் கல்யாணம் பண்ண? அவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அங்கே கொஞ்சம் நகை ஜுவல்ஸ்லாம் அவங்க கேட்கல, அதனால சரி வந்த வரனை வந்து இது பண்ணாங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சதை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவங்களும் கஷ்டப்படுறவங்களாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க தங்கச்சி கொடுத்தாங்க. தங்கச்சி நல்லா இருக்கா? இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 3 மாதம் ஆகுது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் வரதட்சணைலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். சரி, நானும் அதை நம்பி தான் போனேன். 2 வாரம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எப்படி கல்யாணம் நடந்தது சொல்லு. ஆனால் அவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் அம்மா
இந்த மாதிரி போய் பேச சொல்லு, அந்த பையன் ரொம்ப பொய் சொல்கிறான், வீட்டில் போய் நீ பேச சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து பேசவே இல்லை. வீட்டில் போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், திருப்பூர் கோயில் கூட்டின்னு போயிட்டு தாலி கட்டிட்டார். தாலி கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட, இப்போ வீட்டில் போய் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, தாலி கட்டிட்டல இனிமேல் பிரிக்க முடியாது, என்ன பண்ணுற பார்க்கலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். கூட்டின்னு வந்தோன்னா அப்பா கொண்டா தள்ள கை வச்சு யோசிச்சுனே இருந்தார். இந்த மாதிரி பண்ணிட்டே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவரில் எங்கள் வீட்டிலாம் வரமாட்டாங்க, எங்கள் வீட்டில் நான் தண்ணி தெளித்து அமுச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். தண்ணி தெளித்து அமுச்சுட்டாங்கன்னு சொன்னவங்க எங்கள் அப்பா மேலே, அப்புறம் நாளைக்கு வந்து கேட்டு வந்தாங்கன்னா நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிருந்தீங்க, நாங்கள் தலையிடவே மாட்டோம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. சரி நான் அப்போ எங்கள் பாப்பா நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னப்போ, எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்காங்க பக்கத்து பக்கத்து வீடு, அந்த வீட்டில் வந்துட்டு அவர் இருந்தார். அங்கே இருந்த வீடா? சொந்த வீடு இல்லை, ஒரு வீடு வாடகை வீடு, ஒரு வீடு சொந்த வீடு. அப்படி இருந்தாங்க. இருந்தப்போ சரி 6 மாதம் எங்கள் வீட்டில் இருந்தார், வேலைக்கே போக மாட்டார். தினமும் அம்மா காசு கொடுத்து அனுப்புவாங்க, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டிலாம் இருப்பார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். என்ன சூப்பர்வைசர்? சூப்பர்வைசராக இருந்தார். வீட்டுக்கு வந்து வேலைக்கே போகல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீடு, சுத்தமாக சாப்பாடு கூட கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அப்பா கூட பெயிண்ட் வேலைக்கு போனார், கொஞ்சம் நாளைக்கு போனார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பெயிண்ட் வேலை இல்லை, இதுவாகிடுச்சு. அப்புறம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்கள் மாமனார் இறந்துட்டார். இறந்தப்போ எனக்கு மாமியார் வீட்டுக்கு போனால் ரொம்ப ஆசை, நான் அப்போ போய் கேட்பேன் உங்கள் வீட்டுக்கு போகலாமா, ஏற்றுப்பாங்களா அப்படிலாம் சொல்லி கேட்பேன். ஆனால் இவர் இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பா இறந்துட்டார். இப்போது ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் ஆகஸ்ட் அப்போ இறந்தார். இறந்தப்போ இந்த மாதிரி கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, நான் மாசமாக இதை பார்த்து இறக்கப்பட்டு என்னை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த 6 மாதம் வந்து ஒரு மாதம் தான் இருந்தேன், 2 வாரம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை. சரி நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அம்மா அவங்க நல்ல டைப்புமா நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவர் சொன்ன வசதி அவங்க கிடையாது, அவங்க ஏழை குடும்பம் தான், அவங்க அப்பா எஸ்ஐயும் கிடையாது, யாரும் கிடையாது. சரி அது கூட இல்லை, நானும் வசதியாக முக்கியம் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ சொன்னார். ஃபஸ்ட்டு என்ன அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஹோம் கார்டெலாம் வந்து வீட்டு வேலை செய்வாங்க, நாங்கள் ரொம்ப வசதியானவங்க. யார்? ஹோம் கார்டு, போலீஸ் ஹோம் கார்டு அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். நான் அதெல்லாம் நம்பலை அப்போது. சரி சொல்லிட்டு அது எப்படி வந்து அவங்களாம் செய்வாங்கன்னா, இன்னொன்றுமோ சொல்லிகிட்டு இருந்தார். சரி என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது அவங்களுக்கு 2 சொந்த வீடு தான் இருக்குது. ஒரு வீடு லீஸுக்கு விட்டுருக்காங்க, ஒரு வீடு பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. இருந்தப்போ எங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க 2 வாரம். அப்புறம் 3வது வாரம் வந்துட்டு இந்த மாதிரி பேச ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க பேசும்போது. என்னம்மா இன்னும் எத்தனை நாள் இங்கே உட்காந்துக்க போகிறேன், நகைலாம் போட்டுனா ஐடியா கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் லவ் பண்ணிவிட்டு ஓடிபி கல்யாணம் போனால் நகைலாம் நாங்கள் கேட்க மாட்டோன்னு நினச்சிக்கிட்டியா அப்படி இப்படி சொல்லி ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நல்லா பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லைம்மா எங்கள் வீட்டில் 3 பொண்ணு இருக்காங்க, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பண்ணுவாங்க பொறுமையானா. பொறுமையாக பொறுமையான எத்தனை நாள் பண்ணுவாங்க, நாங்கள் கேட்கல கேட்கலன்னு. சரி நானும் நீயே போட்டு வருவேன்னு பார்த்தா நாங்கள் கேட்கலன்னு இப்படி உட்காந்துட்டு இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்படி பேச நான் 6 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்குது. அப்போ ரொம்ப இதுவாக இப்போ எனி டைம் நான் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நகை கேட்ட நாள்லேருந்து எல்லாம் எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லான்னு பார்ப்பேன். அஸ்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, பொண்ணு ஃபீல் பண்ண இந்தமாரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருந்தேன். சரி மனசு சரியில்லை சொல்லிட்டு சனிக்கிழமை அம்மா வீட்டுக்கு போவேன் நான். மாமியார் வீட்டிலேருந்து சரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு, சரி நீ என்ன பண்ணுற போய் நகை போட்டு வந்தால் போட்டுனு வா அப்படி, அவங்க நகைலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ எழுதி கொடுத்துட்டு வா அம்மா அப்பா வேணாம் சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வா, நாங்கள் நகை போட நான் பார்த்துட்டு. யார்? எங்கள் மாமியார். அம்மா அப்பா வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வா அப்படி சொல்கிறாங்க. அதான் சரி இத்தனை வருஷம் பெற்று வளர்த்துட்டு அவங்கள எழுதி கொடுத்துட்டு எப்படி வர முடியும், நகையே போட வக்கு இல்லை, அது உங்களுக்கு அவங்க தேவையா அவனுக்கு அதுங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எங்கள் மாமியாருடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, 2 சேர்ந்துட்டு நைட்டு 12 இருக்கும், நான் உக்காந்துக்கேன், எங்கள் வீட்டுக்கார அங்கே உக்காந்துக்கார். என்ன சொல்கிறாங்க, இது இப்படி தான் போல, இதுக்கு ஒன்றும் இல்லை போல, இதுக்கு பிச்சைக்கார குடும்பம், நம்ம அண்ணக்கா அப்படி நம்ம சொன்னாங்க, அதுக்கு எனக்கு மீனிங் தெரியல. இந்தமாரி அந்த குடும்பம் போல இருங்க, நாங்களாம் கௌரவமான குடும்பம், நாங்களாம் நகைலாம் நகை தான் போட்டு ஆடுவோம், நாங்கள் எங்கள் சொந்தக்கார பொண்ணு கௌரிக்கு பெரிய எப்படி வதச்சின்னு போட்டு கல்யாணம் பண்ணுவோம், அப்போ வந்து பாரு நாங்கள் வந்துட்டு இப்படிலாம் இருக்க மாட்டோம் பிச்சைக்கார குடும்பமா அப்படி இப்படி சொல்லிட்டு ஒன்றுமே படம் வந்திருக்க காதல மேலே ஒன்றுமே இல்லை உனக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. சரி என்னை பற்றி பேசுகிறாங்க ஓகேனா கவனம் இருந்தேன், பொறுத்துட்டே இருந்தேன் என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டோம் சொல்லிட்டு நான் போய் அழைச்சி அங்கே வாயாடவே இல்லை, அவங்களுக்கே தெரியும் இது உம்மனா முஞ்சி இது பேசவே பேசாது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி இப்போலாம் பேசுகிறாங்களே சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தேன். ஒரு நாள் வீட்டுக்கு போனேன் அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு பார்க்குறதுக்கு, அப்பா அம்மா கேட்டாங்க நல்லா இருக்கே அம்மான்னு கேட்டாங்க, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு என்னை மீறி எனக்கே எனக்கு அந்த கஷ்டத்தில் உள்ள வச்சுட்டு சொல்லாமல் இருக்க முடியும். சரி கண்ணில் தண்ணி வந்து சொல்லிட்டேன் அம்மா இந்த இப்படிலாம் நகை கேட்குறாங்கம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னேன். அம்மா சொன்னாங்க சரிம்மா எங்களால் முடிஞ்சது நாங்கள் எங்கன்னா பார்த்து எதனா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க.
சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் வளைகாப்பு பண்ணி கூப்பிட்டு வந்துடுறோம்மா, உன்னை அங்கே தான் நான் கூப்பிட்டு வந்துடும், நீ கவலைப்படாத அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே சரிம்மா சொல்லிட்டு நான் போயிட்டேன். நைட்டு 12 மணிக்கு எழுப்பி, ஏ எந்திரி என்ன தூங்குற, தக்காளி சட்னி வைப்போ. நைட்டு 12 மணிக்கு யார், எங்கள் மாமியார் எல்லாம் சாப்பிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க, வேணும்னு எந்திரி போ தக்காளி சட்னி வைப்போ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மூத்தாரோடைய அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, சொல்லிவிட்டு அவங்க வந்திருக்காங்களாம். அவங்க வந்து நைட்டு தக்காளி சட்னி சாப்பிட மாட்டாங்க, வந்தோடனே படுத்துப்பாங்க. வந்திருக்கா இல்லை அப்போ செய்ப்போ. அவங்க அவங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க அங்கே மேடை பக்கத்தில் ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்ருக்காங்க. என்ன படிக்கிறா? அவங்க எம்காம் தான் படிச்சுட்ருக்காங்க. அப்போ வயிற்றில் வயிறு ரொம்ப வலி, குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கேன்னு டாக்டர் அப்போயே சொல்லிட்டாங்க. அதனால நான் இப்போ பாரு படுத்துகிட்டே இருப்பேன், ஆனால் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுப்பேன். அப்போ பாரு சொல்லுவாங்க, நீ என்ன சும்மா படுத்துக்கிட்டே இருக்கிற, எந்திரி வேலை பாரு, எந்திரி வேலை பாரு இப்படியே சொல்லுவாங்க. துணி மிஷினில் போட்டால் கூட அது மறுமறைக்கு வெளியே எடுத்து போட்டு போய் தவை போ அலசு போ அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நகரில் அவங்க தான் பார்த்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க இப்படி இருந்தாங்கன்னா எனக்கு இதுவாக இருந்திருக்கும். நல்லா நான் பார்த்துட்டு அம்மா மாரி நானும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்தேன். அப்படி இருந்துட்டு திடீர்னு அவங்களுடைய சுயரூபத்தை காட்டவே என்னால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் சொன்னமாரி சொன்னேன், அம்மா அப்பா கிட்டே போயிட்டு அம்மா அப்பா தான் சொன்னேன் இல்லையா வளைகாப்பு பண்ணி கூட்டு வந்துடுறோமா, நீ கவலைப்படாதுமா அப்படி சொன்னாங்க. சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், இந்தமாரி வளைகாப்பு பண்ணணுமா அதை சொல்லி கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா அத்தை சொல்கிறாங்க, ஆமாம் அப்படியே நகை நேட்டெலாம் போட்டு வந்துட்டேன், நாங்கள் வளைகாப்பு வேறு பண்ணுறோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வளைகாப்புலாம் பண்ண முடியாது அப்படி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பாண்ட சொன்னேன், சரி விடுமா வளைகாப்பு பண்ணலாம் போட்டோம் நாங்கள் பண்ணுறோம் நீ வா அப்படி சொல்லிட்டு அங்கே வீட்டாண்ட வச்சு எங்கள் அம்மா அப்பா தான் வளைகாப்பு எல்லாம் பண்ணாங்க. சரி சொல்லிட்டு கூப்பிட்டேன் அவங்கள, எதுக்கும் கூப்பிடணுமே சொல்லிட்டு கூப்பிட்டு, அத்தை வாங்க வளைகாப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறப்போ வந்தாங்க. வந்து 3 மணி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 2 முறை அட்மிட் ஆகிட்டேன். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் ரொம்ப வீக்காக இருக்கிறம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு 2 முறை அட்மிட் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக அப்பா அம்மாட காசு இல்லை, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, அப்பா வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு, பகல் டைமில் பெயிண்ட் வேலைக்கெலாம் போவாங்க. ஆனால் ரொம்ப வேலை இல்லாமல் அதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி சொல்லிட்டு கையில் காசு சுத்தமாக இல்லை. அப்போ போய் எங்கள் வீட்டுக்காரர் அப்போ வேலைக்கு போனார், கையில் காசு சம்பளம் அப்படிலாம் நல்லா இருந்தார். சரி அதனால் நான் அவங்க வீட்டிலேருந்து வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி 2 முறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன சந்திரு, இந்த மாதிரி வீட்டில் சுத்தமாக காசு இல்லை, உன்னால் நம்ம பாப்பா தானே பெற்றெடுக்க போகிறோம், உன்னால் முடிஞ்ச என்ன காசு கொடு பிரசவ வலிக்கு அப்படின்னா, இல்லை இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க தலை பிரசவம் வந்து அது உங்கள் வீட்டெலாம் பார்க்கணுமா நாங்கள் பார்க்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்படி ஐடியா கொடுக்குறாரு எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, உங்கள் தாலி எடுத்து அடமானம் வைங்க அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்டே. அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு, நீங்கள் உங்கள் பைக் இருக்குல்ல அது வேணால் கொடுங்க, 5000 ரூபா பணம் தரேன் பொண்ணுக்கு நீங்கள் பிரசவம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு 4000 ரூபா எடுத்து கொடுத்துட்டாங்க. இவங்க அவங்க அண்ணன் கொடுத்தாரு 4000 ரூபா வாங்கி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு 11 மாதம் ஆக போகுது, 1 வருஷம் ஆச்சு இன்னும் வீடு வைக்கலை. வந்து நான் கையில் காசு கேட்டேன்னா சின்ன குழந்தை கொடுக்குற மாதிரி 20 ரூபா எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். சரி உனக்கு டெலிவரி யார் பார்த்தாங்க அப்புறம்? அம்மா அப்பா தான் பார்த்தாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கியா? ஆமாம். இன்னும் கூட்டிகிட்டு போல காரணம் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் என்ன சொன்னாங்க தெரியல. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார், கொஞ்ச நாள் நல்லா வந்தார் பேசுவார், ஆனால் கையில் காசுலாம் கொடுக்க மாட்டார். அப்படி இருந்தவர் திடீர்னு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போனதுக்கப்புறம் அவங்க அண்ணி கொஞ்ச நாள் என்கிட்ட காண்டாக்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசினப்போ இந்தமாரி நான் சொன்னேன், இப்போ தான் என்கிட்ட வந்துட்டு போனார் பூர்ணி அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னப்போ இந்தமாரி அவங்க சொன்னாங்க, என்னதான் அவங்க வரானா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படி சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவன் வந்து இங்கே என்ன சொல்லிட்டுருக்கான் தெரியுமா, உன்கிட்ட பேசுறது இல்லை, உன்னை பார்க்கறது இல்லை, அங்கே நான் போகிறதே இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லி வச்சுருக்கான், அதனால தான் இவங்களும் கம்முன்னு இருக்காங்க, அவன் அங்கே வரான்னு தெரிஞ்சதுன்னா அவள் தான் இவங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல? இல்லை ஆகலை. ஆனால் அவங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க? ஃப்ரீயாக பேசுவாங்க. அவங்க அவங்க எனக்கு கொடுத்த தைரியத்தினால தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்தேனே. அவங்க வந்துட்டு நீ இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்களா அவங்க குழந்தைனார்ட்ட இப்படி பண்ணாதேன்னு? இல்லை அவர் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பேச்சு அவங்க ரொம்ப கேட்பாங்க. இவங்க சொல்லலாம், ஆனால் இவங்க சொன்னாங்கன்னா நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு. ஆனால் ஒரு முறை கண்டுபிடிச்சிட்ருக்காரு ஃபோனில் அவர் இவங்க எங்கிட்ட பேசுகிறத, பேச பார்த்தவொடனே அவர் சொல்லியிருக்காரு, எதுக்கு நீ இதுக்கிட்டலாம் ஃபோன் பேசிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு என்னை திட்டியிருக்காரு. இவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி, இந்தமாரி சிகாக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம பேசுகிறது, என்னை கேட்டு திட்டினா நான் தான் சொன்னேன் இப்போ என்ன உனக்கு பேசக்கூடாது தானே, நான் பேசல சொல்லிட்டேன், நான் உன்ட்டு எதுவும் சொல்லிக்காத, நான் பேசின ரெக்கார்டை எல்லாம் அழிச்சிடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி நான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு தான் எனக்கு தெரியும், இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவர் இங்கே வந்துட்டு போகிறதுல அங்கே போயிட்டு எங்களை பற்றி சொல்கிறது, சி அவகிட்ட நான் பேசுதே இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் என்ன குழந்தை பிறந்திருக்கு உனக்கு? பையன்.
சரி சொல்லிட்டு இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கு. ஆமாம், அதனால தான் நான் வந்ததே. ஒரு வருஷமாக அங்கே இருக்கிற அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போது பிறந்த குழந்தைக்கு கூட அவங்க என்ன எனக்கு வேறு குழந்தை பிறந்து வளைகாப்பு பண்ணி முடிஞ்சு அப்புறம் தங்கச்சிக்கு வளைகாப்பு பண்ணி அவங்களுக்கு செலவு மேலே செலவாயிடுச்சு. இப்போ ரொம்ப இதுவாக இருக்காங்க, ரொம்ப கடன் ஆகிட்டாங்க. நான் அதனால தான் சரி. சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா? சின்ன படிக்கிறான், ப்ளஸ் டூ. அவளே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல? அவளுக்கு அம்மா அப்பா பார்த்து சொல்லிட்டாங்க அவளுக்கு ஒரு 24-25 வயசு ஆகட்டும், அப்புறமா 25 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணும், படிச்சு அவள் லைஃப்ல செட்டில் ஆகட்டும். அவளே எங்க லைஃபை பார்த்துட்டு சொல்றா, ஐயோ நானும் உங்களை மாதிரி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் லைஃப்ல எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிப்பேன், 26 வயசுக்கு மேல பண்ணிப்பேன் அவள் சொல்றா எங்க கிட்ட. சரி, இந்த பொண்ணை பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு. அது உள்ள வந்த போல எனக்கு பாக்குறதே ஆசையா இருந்தது. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சூழல் இருந்தா என்னெல்லாம் சாதிப்பாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி குழந்தை பெற்று அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கு. ஒரு நல்ல சூழல் இருந்தால் அந்த குழந்தை எவ்வளோ சாதிச்சிருக்கும். வயத்தெறியறது பார்த்தா குழந்தைக்கு ஒரு சரலை கூட வாங்கி கெஞ்சுவேன். என்னம்மா ஒரு சரலாக்கு வாங்கி கொடுங்க. குழந்தை பசி வீட்டில் கஷ்டப்படுறாங்க, சில டைம் வாங்கி கொடுத்துருவாங்க, சில டைம் இருக்காது. அவன் சரலை கூட்டி பழகிட்டேன். சில டைம் சாப்பாடு சாப்பிடலன்னா சரலாக கொடுப்பேன், அது கூட கேட்டு கெஞ்சுவேன், வாங்கிக்கணும் வாங்கிக்கணும், இதை வரேன் இதை வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பயந்துட்டு வரவே மாட்டேன். நான் நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு இப்படி நீ என்ன, நான் தானே ஒய்ஃபு, இது நம்ம பிறந்த குழந்தை தானே, எதுக்கு நீ ஒரு ஒளிவு மரியாதை வரணும், என்ன ஒரு ஒய்ஃபை பார்க்குறதுக்கு நீ இப்படி வர்றது ஏன் இப்படி வர, எனக்கு கதை இதுவாக இருக்குன்னா ஒரு மரியாதை வீட்டில் அப்படின்னு. மரியாதை இருந்தாலும் நீ இப்படியே பண்ணுவ அதுக்குன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க, அவங்க அண்ணியிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி, அவங்க அண்ணன் இந்த மாதிரி வந்துட்டு நான் அந்த அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணி விட்டேன், இந்தமாரி உங்கள் தம்பிங்க வந்துட்டு போனார் சொன்ன உடனே அவர் அங்கே ரைடு விட்டுருக்காரு போல். நான் இவருக்கு ஃபோன் பண்ணேன், என்னாச்சு ஏன் பேச மாட்டேன்னா, போதும்மா நீ பண்ணதில் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன. அப்போ உன் ஹஸ்பண்டு கொஞ்சம் பிடிக்கும், நான் வீட்டில் இருக்கிறவங்கள பயந்துட்டு தான் பயப்படுறாரு. உண்மையாக எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், ரொம்ப நல்லவர். இந்த பொண்ணு விஷயத்தில் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப நல்லவர். இந்த குடிக்க மாட்டார், அது பண்ணவர், அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணார், ஆனால் இப்போ கிடையாது. ஆனால் ரொம்ப பாசமாக இருக்கிற அவர் திடீர்னு வந்துட்டு ஏன் அப்படி ஆனாருன்னு எனக்கே தெரியல. வீட்டில் ப்ரெஷர் இருக்கும். ம், நான் 5 நிமிஷம் காணோன்னா என் ட்ரெஸ்ஸை வச்சு அழுதுட்டு இருப்பார் வீட்டில், காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கல்யாணம் நான் புதுசில் ரொம்ப பாசமாக இருப்பார். என்ன 5 நிமிஷம் வெளியே கடை கூட தனியாக போட மாட்டார், கூடிய வருவார். அங்கே தான் பிரச்சனை. ஆமாம், எங்கள் அத்தை தான் எனக்கு ரொம்ப வரதட்சணை கேட்டு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இருக்க முடியல, பிடிச்சி உள்ளே போடணும் இவங்களெல்லாம். அப்புறம் ஜாதகம் சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பையன் 27 வயசில் கல்யாணம் பண்ணாதான் அந்த அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு வாழுமா, அப்படி இல்லைன்னா 2 வருஷத்தில் இறந்துருமா, அதை சொல்லி சொல்லி 2 வருஷத்தில் நீ சாக போகிற, 2 வருஷத்தில் சாக போகிற அப்படியே சொல்லி சொல்லி இது பண்ணுவோம் தான். அப்போ எல்லாரும் ஜாதகம் பார்த்து எல்லாம் ஃப்யூச்சரே தெரிஞ்ச அப்புறம் என்ன, எல்லாரும் நல்லா இருக்கலாமே. மூட நம்பிக்கை தான் நம்ம கலாச்சாரம். ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு கைடன்ஸ்க்காக ஒரு டைம் நல்லா இருக்கா பார்த்துக்கிறது, அதெல்லாம் ஓகே. பட் மூட நம்பிக்கையை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண வாழ்க்கையில் நான் இதை பற்றி முன்னாடியும் சொல்லியிருக்கேன், மனப்பொருத்தங்கிறது ஒன்று இருக்குது. மனப்பொருத்தம் இருந்தாச்சுன்னா மற்ற பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கவே வேண்டாம் சொல்லுவாங்க. ஏன்னா மனப்பொருத்தம் தான் கஷ்டம், அது இருக்கா இல்லையா தெரியாததுனால தான் மற்ற விஷயங்களெல்லாம். ஒரு வாட்டி அங்கே லவ் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அப்புறம் என்ன? அவங்க அம்மா இருந்தாலே என் பக்கத்தில் உட்கார மாட்டார், பயப்படுவார். அப்படியே அவங்க அவர் முறை மறைப்பாங்க, அப்படியே பயந்துட்டு போயிடுவார். அவங்க அம்மா இல்லைனா ஜாலியாக வந்து உட்காந்து பேசுவார். அப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்பாங்க. இந்த மாதிரி பசங்க அம்மா அப்பா பயப்படுறது பசங்க நல்ல பசங்களாக தான் அம்மா இருப்பாங்க, கொஞ்ச நாள் சரியாயிடுவாங்க. அப்பா அம்மா தான் விட்டு கொடுக்கணும் அது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்தார்னா எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, கொஞ்சம் கூட கூச்சி பட மாட்டார், வந்து மேலே கைப்படுவார். நான் சொல்லுவேன் அம்மா அப்பா இருக்காங்க மரியாதை கொடு எட்டப்போ, ஆனால் அவங்க இருந்தால் மட்டும் மரியாதை கொடுக்குறது, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இருந்தால் அது இது பண்ணுறது. எனக்கு அதான் ரொம்ப இதுவாக இருக்குது, ஒரு இது பண்ண மாட்டாரு. என்ன பேர் தம்பி? சந்திரன். நீங்கள் ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறாங்க, ரொம்ப பாசமாக இருப்பீங்க, ஆனால் மாறிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறான். லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, அவள் கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் நான், இல்லைன்னு சொல்ல. இது வந்து எப்படி ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருந்தா, இவ்வளோ நான் லவ் பண்ணேன், நான் பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணேன் நான். சரி, லவ் பண்ணும்போது 2 வருஷம் வீட்டில் போய் டைம் கேட்டேன் நான். சடனாக அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும், அவங்க லவ் பண்ணும்போது கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வீட்டில் நீ நான் நைட் டியூட்டி போகும்போது எனக்கு அவ்வளோ ப்ரெஷர், ஃபோன் அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இவங்களும் ரிப்ளை பண்ணினே இருந்தாங்க என் கூட, சுற்றுன்னு சொல்லுவாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணப்பட்டு கல்யாணம் பண்ணி, அதனால எனக்கு ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷர். நான் என்ன பண்ணேன், வேலையிலும் ப்ரெஷர், இங்கே ப்ரெஷர், எனக்கு வரலவே நான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு காலையில் போ மறுநாள் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். எதுக்குன்னா இப்போ எனக்கு முக்கியம், லாஸ்ட் வீக் தான் ஒரு படம் சொல்லுவேன். தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணலாம், 15 வயசு, அவங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. லவ் மேரேஜ், லவ் மேரேஜ் தானே தங்கச்சி? வந்து வீட்டில் கேட்டாங்களா அந்த அண்ணன்? லவ் மேரேஜ் தானே, லவ் தானே பண்ணாங்க.
லவ்லாம் இல்லை. இதெல்லாம் உனக்கு சாதகமோ அதை மட்டும் சொல்லிட்டேன், மற்ற விஷயங்களை சொல்லலை. இல்லை லவ் ஏறு ஏறு ஒரு நிமிஷம். லவ் மேரேஜ் பண்ணினாங்க, கல்யாணம் பண்ணோன்னா இவங்க ஏன் அப்படியே அந்த ப்ரெஷர் நேமால் அப்படியே திருப்பிச்சு. ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் சரி பரவாயில்ல, ஏன்னா எங்கள் அம்மா சொன்னது வந்து எப்படின்னா எந்த பாவனும் பொம்பளை சாப்பிடுவாங்க கூடாதுனு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ அந்த அதனால நான் பணம் சரி கூண்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கணும். சரி தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாலி கட்டிட்டு அவள் அவள் வீட்டில் இருந்துருக்கணும், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கணும். நீங்கள் குழந்தையெல்லாம் பெற்றுட்டீங்க மேம், நான் விட்டு போயிருந்தா பரவாயில்லையே. கல்யாணம் பண்ணி நீ உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒன்று விட்டு போயிருந்தா பரவாயில்லையே. நான் கல்யாணம் பண்ணி அவள் வீட்டுக்கு வந்துட்டாங்க தானே சொல்லிட்டு வந்தேன், எங்கள் வீட்டுக்கு வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க. என்ன அன்னைக்கு பிரச்சனை இருந்தது நீ தானே பார்த்த, இவர் கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நைட் நான் தான் மேம் இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணி நான் அங்கே தான் மேம் இருந்தேன். நான் அது மாதிரி கல்யாணம் பண்ணோன்னா அங்கே தான் போயிட்டு நான் ஃபோன் நினச்சி வீடு ஃபோன் நினச்சேன். நான் இன்ஃபார்ம் பண்ண எங்கள் வீட்டில் ஃபோன் நினச்சேன். அந்த டைம் அன்னைக்கு பார்த்தேன் ஃபோன் மிஸ்ஸிங்கு. ஸோ அன்னைக்கு நான் ஃபோனும் தான் பார்த்தேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, என் இது எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா சடனாக வந்துட்டார், என் ஃப்ரெண்டு கூட, என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் என் ஒய்ஃப் வீடு, சடனாக வந்துட்டார் வந்து பார்த்து. ஏன்னா ஏன் மேலே எங்கள் அப்பா ஒன்றும் பேசல, என்னடா ஏன் இப்படி பண்ணிட்டு எது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு ப்ரெஷர் பண்ணி என்ன நான் என்னை பிடிச்சி அச்சு காரில் ஏற்றினாங்க, அச்சு காரில் ஏற்றி என் சித்தி என்னை இப்போ காரில் வச்சு நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எந்த இன்னும் கோவந்தான் வரலன்னு சொல்ல. நானும் நான் அப்போ கூட சொன்னேன் என்ன ஒரே விஷயம், அவங்க வீட்டில் போயிடுவாங்க, அவங்க வீட்டில் நாலு பொண்ணு இருக்குது, அவங்க வீட்டில் மூணு பொண்ணு, ஒன்று கல்யாணம் கொடுத்துருக்காங்க, ஒன்று படிக்குது இப்போ இப்போ படிக்கிறாங்க அவங்க அம்மா இன்னும் இவ, ஐயோ நாலு பொண்ணு லைஃப் எனக்கு முக்கியமாக புரியும் புஞ்சிங்க புஞ்சியும் சொல்லி என்னை கத்தி அதப்பறம் கூண்டு போயிட்டாங்க பிடி சுவிங் போயிட்டு. அதப்பறம் அங்கே வெளில வந்தோம், அங்கே போய் நின்று எங்கள் அப்பா லாஸ்ட்டாக ஒரே முடிவு எடுத்தது, லவ் பண்ணாங்கன்னா பார்க்கலாம், கல்யாணம் பண்ணி நானும் அங்கேயே விட்டு வந்தலாம் சொல்லிட்டு எங்கள் அப்பா முடிவு பண்ணது. அங்கேயும் சைட்டாக வந்தார், கல்யாணம் பண்ணி நான் தான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருக்கேன், லோ கல்யாணம் பண்ணது விட்டு போயிட்டார். நீ என்கிட்ட ஏன்டா ஃபஸ்ட்டே சொல்ல, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா லாஸ்ட்டாக பார்த்து பேசினதா தான், ஃபஸ்ட்டாக பார்த்து பேசினதா தான் எங்கள் ஓகே பண்ணிட்டாரு. ஒரு கொடுப்பா ஃப்ளாட் வாங்கிச்சுக்கான்னு சொன்னி, அது சொன்னது அது இன்னும் நான் உத்தரம் மேம், அது இல்லைன்னு சொல்ல. அது வந்து நான் சொன்னேன், ஏன்னா நான் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணேன், அது சொல்ல நான் உண்மையாக போயில சொல்ல, நான் சொன்னேன் தான் நான் இல்லைன்னு சொல்ல. சரி சொல்லும்னா எப்பவுமே ரெகுலராக பேசும்போது ஜாலியாக நான் பேசினது அது, ஸோ அது இல்லை இஷ்யூவாக தெரியாது. ஸோ அதனால் நான் சொன்னேன் சிம்பிளாக முடிச்சினேன். அதுக்கப்புறம் நான் வந்து அது கூட போலாம் எனி டைம் கூப்பிட்டு எப்போ கால் பண்ணால் அசைன்னா போய் நிற்பேன், இவளுக்கு எனி ஃபீவர்னாலும் போய் நிற்பேன் உடனே. ஆனால் நான் இவன் மேலே குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா இவளை நான் ஒன்றும் பிடிக்கும். இவள் வந்து எப்படி நான் இப்போ எதுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலாக ஆரம்பிச்சுன்னா, எங்கள் அப்பா செத்து லேட்டஸ்ட்டாக செத்தார், எங்கள் வீட்டில் சேர்த்துனாங்க என்னை சேர்த்து, எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்துனாங்க, ஒன்றா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நகை ஜுவல்லரி பேச வந்தது, அப்போ எங்கள் அண்ணன் உள்ளே ஆனுவல் ஆனால் அவன் நகை பிரச்சனை வா கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஊற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ எங்கள் வீட்டுக்கு வாடினேன், நீ தனி வீடு வைன்றான். எனக்கு என்ன பயனா, இவ வந்து குழந்தை இருக்கான். உங்க அம்மா ஏன் நகை கேக்குறாங்க? அது ஆக்சுவலா கேட்டது மேடம் தப்பு தான், நான் ஒத்துணையிலாம் சொல்ல, கேட்டது தப்பு தான். ஆனா உங்க அண்ணன் ஆஃப் பண்ணி விட்டு, எங்க அண்ணா ஆஃப் பண்ணிட்டான். இப்ப எங்க அண்ணன் தான் மேடம் குடும்ப தலைநாட்டம். எங்க அம்மா எப்படி நான் ப்ரெஷர் பண்ணி டப்பு டப்பு அந்த கோத்துல என்ன பேசுறாங்க தெரியாது, அதனால பேசிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கலாம், அதுக்கப்புறம் லேட்டஸ்டா முஞ்சி கூட இப்போ லேட்டஸ்டா கூட கூண் போன வீட்டுக்கு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு நான் அப்படி அழுவி பேசியிருந்தாங்க. அவ்வளவு என்ன பிரச்சனை என் சொந்த, இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என் சொந்த வீட்டுக்கு வரமாட்டாலாம், தனி வீடுவா போகலாம், எனக்கு என்னென்ன பயம், நான் தனி வீடு வைக்கிறது பயம் முடியல. அவங்க ரொம்ப பேசுகிறாங்க மேடம், பயங்கரமாக பேசுகிறாங்க. அவங்க பேச மாட்டான்டா மணி, அப்புறம் ஏன்னா இப்போ கொஞ்சம் நடுவில் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா நான் வீட்டு வந்துருக்காங்களா? இல்லை வரல. இப்போ என்ன தெரியுமா தம்பி, இதோட மைண்ட் செட் சேஞ்ச் தேவை. இப்போ உங்கள் அம்மா வந்து வரதட்சணையில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு முடிஞ்சு எங்கள் அம்மாவே முடிச்சு வச்சிட்டாங்க. முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு அவளுக்கு 20 ரூபா கொடுக்குறீங்களா? செர்லாக் கூட வாங்கி கொடுக்குறதில்ல மேடம். அது எதுக்கு நான் அப்படி கொடுக்குறேன்னா, செர்லாக் நான் வாங்கி கொடுக்குறது எல்லாமே நான் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். இப்போ கூட என் கேட்டில் காசு இருக்கு, நான் எல்லாம் அது சொல்லல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என் சொந்த வீட்டுக்கு வா, ஏன்னா உன் தங்கச்சி நான் அப்படி தமிழ் இருக்கிறேன்னா உன் தங்கச்சி வீட்டில் போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க நல்லா இருக்காங்கல்ல. நீ இப்போ என் வீட்டுக்கு வந்தால் என் குழந்தை வந்து சாதாரண கீஞ்ச ட்ரெஸ் பண்ணு கீஞ்ச போக முடியாது. என் குழந்தை என்னாட்டும் படிக்கலாம்னு என் குழந்தை டை கட்டின்னு ஷூ பண்ணு கான்வென்ட்ல அவன் போகணும். தப்பான ஆட்டிடியூட் அது, டை ஷூ போட்டுட்டு கான்வென்ட்க்கு போறதான் ஆச்சா? எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும் மேம். நானே நான் போய் நான் போகும்போது வேலைக்கு போறீங்க, நான் போறேன் சொல்லுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு செர்லாக் வாங்குறது கூட காசு இல்லை மேடம். நான் கொடுக்க தான் சொல்கிறேன், நான் இப்போ வரும்போதுலாம் குத்தனா நான், ஏன்னா இவளுக்கு ஏன் கொடுக்கறதில்லனா, இவ பர்சனல் யூஸ் பண்ண, இவ எப்படி சொல்கிறது, இவ வந்து நான் வேற யூஸ் பண்ணுற, இவ எப்படி சொல்கிறது, இவ தாழ்மா போய் அந்த கடல் முட்டை வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி இவ வாங்கி சாப்பிட்டா போகிறாள். இவ ஃப்ரெண்டுங்களை ஏதாச்சும் தங்கச்சின்னா ஹெல்ப் பண்ணுறது எனக்கு அது பிடிக்கல. அது ஹெல்ப் பண்ணுறது தப்பா மேடம், தங்கச்சி எனக்கு அது பிடிக்கல. ஒரு எமர்ஜென்சிக்கு காசு கிட்ட இருந்தமா, ஒரு 20 ரூபா 10 ரூபா கொடுத்து தப்பா மேடம். அது நான் கொடுக்குறது சொல்ல, இப்போ கூட நான் சொன்னேன் என் வீட்டுக்கு வந்து வாழ்ன்றேன். ஃபஸ்ட்டு பேசிக் ஆட்டிடியூடே தப்பு, என் வீட்டுக்கு வந்து வாழு, நீ உன் வீட்டில் போயிருக்க, ஒரு ஆணும் பெண்ணும் சம உரிமை இல்லையாப்பா. அந்த காலெல்லாம் போச்சு, உண்மையில தப்பு. நீ படிச்சு நீயும் வேலைக்கு போய் நல்லபடியா இருந்திருந்தியானா இந்த மாதிரி அவர் பேசுவாரா? இப்போ அவரோட தயவுல தான் நீ உட்காந்துருக்க. உன் குழந்தைக்கு ஒரு செருளாக் வாங்கினா அவர் 20 ரூபா கொடுத்தாதான், அந்த நிலைமைக்கு ஏன் போய் நிற்கிறீங்க? எல்லாமே தப்பு, ஆட்டிடியூடே தப்பு. மாமியார் வந்து டவுரி கேட்டு நகை கேட்டு கொடுமைப்படுத்துறது தப்புப்பா.
அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்து தப்பு இருக்குமா? உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணா இது பண்ணான்னு அவரே ஏன் ப்ரெஷர் பண்ணுறீங்க? ப்ரெஷர்லாம் கொடுக்கல, நீ போய் சொல்கிறப்பா. நீ போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு உண்மையாக என்னமோ அதை தான் மேடம் சொன்னாங்க. இவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறது. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து 23 மாதம், 23 கல்யாணம் பண்ணது வயசாப்பா. அது அதுக்கடையில் குழந்தை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோ, வைஃபு குழந்தைன்னு பிரித்து பேசக்கூடாது. அவ சிஸ்டர் உன்னோட சிஸ்டர் மாதிரி தானே? அவன் சிஸ்டர் என் சிஸ்டர் மேடம். அவள் வந்து வீடை விட்டுட்டு அப்பா அம்மாலாம் விட்டுட்டு உன் வீட்டில் வந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் வந்திருக்கு. சின்ன பசங்க, அதனால தான் நான் நீவுக்கு போட்டு பேசுகிறேன். உங்கள் வீட்டில் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அவங்க அப்பாவை அம்மாவை தங்கச்சியெல்லாம் வேற ஆளாக பார்ப்பீங்க. வேற ஆளாக பார்க்கல மேம், நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும். தங்கச்சி நல்லா இருந்தார் மேடம். கோவப்பட்டாலே ஒரு மாதிரி பேசிப்பாங்களா, நீ எப்போ வீட்டுக்கு போவ, நீ எப்போ இது பண்ணிப்ப, நீ இங்கே தான் இருக்கிறன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசலாம். அது எனக்கு அது புதுசு. ஸோ அது எனக்கு செட் ஆகலை எனக்கு. ஸோ அதனால எனக்கு ஒரு மாதிரி அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்டுச்சு, ஃபுல்லாக வெறுப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு. எனக்கு அந்த கேட்டகரிலாம் பிடிக்கும், அந்த பாசம்லாம் குறைன்னு சொல்ல. நான் இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பக்கத்தில் இரு, பக்கத்தில் வந்துருன்றாங்க. எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தனி விட நான் வைக்க மாட்டேன். ஏன்னா இவ வந்து குழந்தையாட்டம், இவ எப்படி சொல்கிற ரொம்ப இதாட பேசுவாங்க, ஜாலியாக பேசி ஜாலியாக விளாண்டுருப்பா. அது எங்கள் ஏரியா ஆளுங்க அதை அட்வான்ஸ் எடுத்துப்பாங்க. நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன்? இல்லை மேடம், அவங்க இப்போது ஒன்று நடந்துச்சு மேடம். இப்போது ஒரு எத்தனை மாதம், 2-3 முன்னாடி அப்பா போயிட்டு சமாதானம் பேசலாம் சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க மேடம் வீட்டுக்கு. கூப்பிட்டப்போ அவங்கள விட்டு மரியாதையாக பேசாமல் இவங்க அண்ணன், இவங்க அம்மா, இவங்க சொந்தக்கார, அவங்க சித்தி, அவங்க சித்தி வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் சொந்தக்கார், அவர் ஃப்ரெண்டாக, அவர் பேர் சக்தி, எல்லாம் கும்பலாக உட்காந்துக்கிட்டு அவங்க எங்கள் அப்பா மட்டும் தனியாக அவர் பார்த்துட்டு எதுவும் பேசியிருக்காங்க போல. எங்கள் அப்பா போய் எதுவுமே பேசலை மேடம். எங்கள் அப்பாட்ட கேட்டு நீங்கள் என்ன பேசுனீங்க அப்போனா, நான் எதுவும் பேசலாமான்னு சொன்னேன். இப்போ வந்து சத்தியன் ஒருத்தர் வந்து அவர் வேற ஒரு மனுஷன், 3வது மனுஷன், அவர் வந்து குறுக்கில் பேசியிருக்காரு போல். பேசினப்போ அப்பா கேட்டிருக்காரு, நீங்கள் எதுக்கு வரீங்க, நாங்கள் இங்கே குள்ளே பேசிக்கிறோன்னு சொன்னதுக்கு உங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துருக்கு. கோவம் வந்தால் என்ன சொல்லியிருக்காங்க பொண்ணு நீ அப்படி சொல்லிட்டு அப்பா பார்த்து கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தை கேட்டுட்டு அப்பாவுக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு போல. அவங்க வீட்டுக்கு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா தனியாக போனார், வரல, ஒருமே ஒன்றுமே பேச முடியல. வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லி அந்த டைம் கண்ணு கலங்கினார். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பேசினாங்கம்மா சொல்லிட்டு நைட்டு வாட்ச்மேலைக்கு போயிட்டு நைட்டு ஃபோன் வருது மேடம் எனக்கு 1 இந்தமாரி எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி இருக்குமா, எதுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. நேற்றுக்கு வந்து நாங்கள் கூட்டின்னு போக முடியாது, கொஞ்சம் அவரை பார்த்துக்கோங்க, நாங்கள் காலைல வரோம் சொன்னால் ஆனால் அவரே காலையிலேருந்து வந்துடுவோம். அவ்வளோ மைண்ட் என்ன, அது என்ன மேம் சொல்லி கேட்டது. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் இவங்களுக்கு என்ன முடிவு, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு என்ன முடிவு, உங்கள் சைடு யாராச்சும் கூட்டணும்னா கூட்டுவாங்க, எங்கள் சைடு நாங்கள் கூட்டினு வரோம், உட்காந்து ரெண்டு பேர் உட்காந்து பேசுவோம் சொன்னோம். ஸோ அன் டைமில் என்ன பண்ணார், இவங்க அப்பா மட்டும்தான் சிங்கிளாக வந்தார். எங்களுக்கு என்னன்னா, அன்றைக்கி ஒரு நாள் இது எப்படி சொல்லுவோம், இவங்க தங்கச்சிக்கு நிச்சயம் போது இவங்க குடும்பமே போய் அன்னைக்கு எல்லாமே லீவ் போட்டு எல்லாம் பண்ணாங்க. ஸோ எனக்கு எங்கள் லைஃபுக்கு வரும்போது யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி எங்கள் அப்பா எப்படி சொல்கிறது, இவங்க தங்கச்சியோட அப்பா செத்துட்டு நான் லீவ் போட்டு அன்றைக்கி ஒரு நாள் என் ஜாப்பு போச்சு. அப்போ தான் காண்டாக்டில் சேர்ந்தேன், அப்போயே அன்றைக்கி என் ஜாப் போச்சு, ஏன்னா அவருக்காக லீவ் போட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா சாவுக்கு அது மாதிரி வரல, அதனால நான் ஃபீல் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு ஒன்றுனா அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அவங்க அப்பா மட்டும்தான் வராங்க. எங்கள் அண்ணன் அவ்வளோ சண்டையில் இருக்கும்போதும் இவகிட்டையும் பேசினாங்க. எங்கள் அண்ணன் இப்போ எங்கள் அண்ணன் என் மேட்ரு இன்வால்வ் ஆகலை, அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆரம்பித்தான். இவங்ககிட்டையும் பேசினாங்க, ஓகே நான் பக்கத்து வரேன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்ட பேசினாங்க, ஓகே சரிப்பா இப்படிலாம் சொல்கிறீங்களா வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒத்துனாங்க. எல்லா வீட்டும் பேசி ஓகே சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக அவங்க அப்பா கிட்ட போச்சு. அவங்க அப்பா சொன்னால் ஒரு வாட்டி என்ன முடியாதுன்னார். சரி அதனால தான் என்ன பண்ணாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தான் முடியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. பேச வரும்னு ஆயிடுச்சு, உள்ளே உட்கார வச்சு பேசினாங்க. யாருமே வரலையே என்னான்னு கேட்டாங்க. எங்கள் சித்தி உள்ளே வந்தோன்னே அவர் பச்சை தண்ணி டீ இருந்தால் டீ காஃபி கேட்டார், கொடுங்க கொடுத்துட்டு அனுப்புங்க அவரை, இல்லை பேசணும் பேசிட்டு உட்காருங்க. ஏன்னா இந்த மேட்ரு உள்ளே இருக்காதிங்க. இது பாருங்கள் தம்பி, நகை நட்டு இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரதட்சணை கேட்குறது தப்பு. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து எல்லாம் ஆகிட்டு நீ நகை கொண்டு வா நட்டு கொண்டு வரணும். அதனால தான் புல் நான் சொல்லி புரிய வச்சு எங்கள் அண்ணன் உள்ளே இன்வால்வ் ஆகி, நீ நகை கேட்டா நீ உள்ள கேட்க ரூல்ஸ் கிடையாதுமா, அவன் நீ ஒன்று கல்யாணம் நேற்றுல கல்யாணம் வச்சாலும் நீ கேட்க ரூல்ஸ் கிடையாது, நீ அதை கேட்கக்கூடாது. அந்த வார்த்தை நீ கேட்கக்கூடாது, அந்த வார்த்தை நீ கேட்கக்கூடாது. மேடம் பெரியவங்க பேசணும்னா மேம் சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த பையன் வந்து அம்மாவை தூக்கி போடலாம் முடியாது. நான் அப்படி சொல்ல, தப்பாக பேசினாலும் நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னன்னா இப்போது நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து தப்பு பண்ணியிருக்கீங்க,
பையன் கடிச்சிட்டா கல்யாணம் பண்ணலான்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா கரெக்டாக என்ன செஞ்சுருக்கணும்? அன்னைக்கு அவங்க வீட்டில் போய் பேசியிருக்கணும். ஒரு பொண்ணு பையன் வந்துட்டான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி வீட்டில் வந்து பேசினா என்ன இருந்தாலும்மா, தாலி கட்டினா கூட நீ அவங்க கூட வாழ்ந்துருக்க கூடாது. அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் குடும்பம் ஏற்றுக்காமல் நீ எப்படி அவங்க கூட வாழ்வ? இவர் எப்படியோ போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ற இவரும் மேடம் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டு வந்தாரு. சாரிம்மா, கல்யாணம் பண்ணாங்கிறதுக்காக அப்பா அம்மா பிள்ளைய தூக்கி போட்டுருவாங்களா? நான் வந்து இப்போ அவங்க அம்மா தூக்கி போட்டுல வர சொல்ல மேடம், நீங்க இருங்க. ஆனால் பேர் என்னம்மா? ஆர்த்தி. ஆர்த்தி, நான் சொல்றது புரியுதா அவனுக்கு? ஒரு திருமணம்ங்கிறது வந்து பையனை மட்டுமோ இல்லை பொண்ணை மட்டுமோ இன்வால்வ் ஆகிறது விஷயம் கிடையாது, ரெண்டு குடும்பம் சேர்றது விஷயம். அது முறைப்படி நடக்கணும்னா, நல்லபடியா இருக்கணும்னா குடும்பத்தோட இன்வால்மெண்ட் தேவை. கட்டாயப்படுத்தி அவர் தாலி கட்டி இருந்தாலும் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அப்பா அம்மா ஏற்றுக்காம நான் அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. உன்னோட சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது, அவர் பேர்லேயும் மிஸ்டேக் இருக்குது. அவங்க அம்மா ஜுவல்லரி கட்டது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள லவ் இருக்கா இல்லையா? நான் இன்னொரு லவ் பண்ணலாம் நீங்கள் வந்தேன். என்ன சொல்றேன் தெரியுங்களா, அந்த பையன் வந்து சின்ன பையன்தான், அவனுக்கு 23 வயசு தான் ஆச்சு, பெருசாக பக்குவம் எல்லாம் கிடையாது. லவ் பண்ணாங்க ஓகே, நீங்களும் ப்ரெஷர் போட்டிருக்கீங்க கல்யாணம் பண்ண பண்ணுன்னு. அது தப்பு, அவன் சட்டில் பண்ணுறதுக்கு மேலே உங்கள் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்கிறதுக்காக நீங்கள் ப்ரெஷர் போட்டிருக்கீங்க. இடையில அவன் தான் மாட்டின்னு முழிக்கிறான், அவனுக்கு சமாளிக்க முடியல. அப்பா அம்மாவை தூக்கி போட முடியுமா? அப்படி இல்லை மேடம், அது நடந்தது என்னன்னு கேட்டாக்கா பையனை எப்பவும் நாங்கள் குறை சொன்னது கிடையாது. அவன் பையனுக்கு வந்து இது மேலே அவ்வளோ பிரியம், அதனால தான் அவளை பொய்யெல்லாம் சொன்னதுலாம் காரணம். இது மேலே உள்ள பிரியத்தினால தான் பொய்யெல்லாம் சொன்னது. ரெண்டாவது எவ்வளோ ஒன்று ரெண்டு பொய்யில் ஏகப்பட்டு போய் சொல்லியிருக்காப்புல, நான் இதுக்கிட்ட கூட சொல்லுவேன் இந்த பொய்யை நிறுத்தினாதான் நாளைக்கு ஒரு உண்மையை சொன்னால் கூட நாங்கள் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும், அந்த பொய்யை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கிட்ட. அப்போ வந்து இது மேலே உள்ள பிரியத்தில் தான் அவளை போய் சொன்னதெல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரி. என்ன பிரச்சனை இப்போ என்னென்னு கேட்டாக்கா, அவங்க அம்மா வந்து நகை கேட்டு பிரச்சனை பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதுலேருந்து அதை வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஓரளவுக்கு இதுதான் பேசிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த வளகாப்பு கூட்டு வந்ததுலேருந்து அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ பிரச்சனையே வந்து அவங்க அம்மாவால் தான், அவங்க அம்மா வந்து நகை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க. இப்போ ஜென்ரலாகவே மைண்ட் செட்டு இன்னும் பரவலாக அப்படி தான்மா இருக்குது. ஆம்பளை பையனை பெற்றுட்டா நாங்கள் பெரிய கொம்பு, நாங்கள் பெருச சுப்பீரியர், பொம்பளை பொண்ணை பார்த்தவங்க கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும், பொண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி தான் இருக்குது. அது மாறுறதுக்கு டைம் எடுக்கும். நான் என்ன சொல்றேன், உன் புருஷனுக்கு மேலே பாசம் இருக்கா, உனக்கு அவர் மேலே பாசம் இருக்கா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தப்பு இல்லை, ரெண்டு வருஷத்துல இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது என்ன மேடம், அது வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு அப்போலாம் சொல்லி நான் இல்லைன்னு சொல்ல அப்போலேருந்து அதான் சொல்லியிருந்தேன், ரெண்டு தான் ரெண்டான் என் வீட்டை கூட சொல்லியிருக்கேன், ஏ இந்த மாதிரி எனக்கு பயம் மாதிரி ரெண்டு தான். அதப்புறம் இவன் சொன்னாமே கிருஷ்ணவனா அதுமே கிடையாது, நான் கூட இப்போ அதை விட்டுட்டேன், நான் அதை மைண்ட் செட்டு பண்ண எடுக்கிறதில்ல. அப்புறம் குழந்தை பிறந்திருக்கும் போது வந்து உங்களுக்கே தெரியும் மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அப்போ வந்து மாம்பழம் பிறந்த அன்னிக்கே மாம்பழம் பலாப்பழம்லாம் நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பயப்படுறீங்க? என் பொண்ணுக்கு உயிர் ஆபத்து இருக்கு மேடம், அதனால தான் அவங்க பயப்படுறாங்க, அனுப்ப பயப்படுறோம். உங்க பையன் பொண்ணு கூட வாழணுமா வேண்டாமா? வாழணுமா? சரி, உங்க அம்மா இவ்வளோ உங்க சித்தி இவ்வளோ வாயாடுறாங்க, எப்படி அவங்க தைரியமா பொண்ணு அனுப்புவாங்க? நான் அதனால தான் சொன்னேன், நீ படுக்க தனியாக இருப்பாரு, அவங்க போட்டால் தனியாக இருப்பாங்க, இதுக்கப்புறம் நீயும் வந்தாலும் பேசணும். பக்கத்து பக்கத்தில் இருந்தால் கூட எங்களுக்கு எப்படி மேடம் எங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட எங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? நினச்சி பாருங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், நம்ம வந்து 24 மணி நேரம் எந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது, முடியாது. அவள் தான் அவளை பாதுகாத்துக்கணும், தைரியமாயிரு. அவளுக்கு ஏதாச்சும் தெரியும் அவளுக்கு தெரியணும் அவள் தைரியத்தை வளர்த்துக்கணும் ரெண்டாவது நான் சொல்றேன் கேளுங்க அந்த பையனுக்கு அம்மா அம்மாவை தூக்கி போட முடியாது. தூக்கி போட முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவன் 23 வயசு ஆச்சு, அவனுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகலை, அவனுக்கு உங்கள் வந்து வீட்டில் வந்து இருக்கிறது அவனுக்கு கஷ்டம். ப்ளீஸ்,
அவருக்கு உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதும் கஷ்டம், வாடகை கொடுத்து வெளியே போய் வாடகை வீட்டில் இருக்கிறதும் அவருக்கு கஷ்டம். இந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்களும் குழந்தைய பார்க்கணும், அவங்களும் குழந்தைய பார்க்கணும், நீங்கள் தனியாக வீடு இருந்துக்கிடுங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னு கேட்டாக்கா, அவங்க அம்மா சொன்ன வார்த்தை ஒரு தடவை பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனாக்கா அவங்க அம்மா என்ன வார்த்தை கேட்டாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டு வாசல் நான் எப்படி அந்த வாசலை வந்து மிதிக்க முடியும்? நான் வந்து இந்த சைடா இருக்க போறேன் சரிங்களா, இந்த வாசல வந்து இவங்க பக்கத்துல வந்து இவங்க இந்த சைடா இருக்க போறாங்க. ஹவுசிங் போர்டு இது ஒரு வாசல், இது ஒரு பக்கத்து வாசல். நீங்க விளையாண்டு அந்த வார்த்தை கேட்ட பின்னால நீங்க அதை பத்தி கவலையப்படக்கூடாது. என்ன கேட்டா, அவங்க அப்படி பேசினாங்கன்னா அவங்க அம்மா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுவும் கேக்குறான் சொல்லிட்டு அவங்க நீ ஃபுல்லா மேடம், நானே போய் நேர்ல ஒரு முறை பேசுறது மேடம். ரெண்டாவது ரெண்டு பேர் என்னத்தை எப்படி சொல்றது, அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க மேடம். நான் போன புதுசுல என்ன வெல்ல தொட்டாம ஆயிட்டாங்க, அவ்வளவு க்ளோஸா கட்டி புடிச்சிட்டு. எனக்கு ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது, வாடகை கொடுத்து அந்த பையனுக்கு வெளியே போய் இருக்கிறது கஷ்டம். ரெண்டு பேரும் சின்ன பசங்க, வெளியே போய் தனி வீடு இருந்தா அதுவும் கஷ்டம். சீட்டு போட்டிருக்காரு மேடம், 100,000 ரூபாய் சீட்டு போட்டிருக்காரு. அது வந்து 50,000 எடுத்து லீஸுக்கு பக்கத்து வீடை வாங்க, அவங்க வீடு வந்து லீஸுக்கு தான் நாங்க போக போறோம், பக்கத்து வீடு 50,000 கட்டி என்னால் வாடகை கட்ட முடியாது சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து குழந்தைய பார்க்கணும் சொல்றாங்க, அவங்களும் குழந்தைய பார்க்கணும் சொல்றாங்க, ரெண்டு பேர் ஃபேஸும் பாத்துக்கணும். வாடகை கட்ட முடியல, அந்த 50,000 எடுத்து நீங்க அங்கேயே பாருங்க, இவள நான் தனியா விட மாட்டேன். சரி, நான் சொல்றது கேளுங்க, லீஸ் ரெண்டு பேருக்கும் காமனா ஒரு இடத்துல இருங்க. அப்போ உங்க அம்மா சேர்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவங்க ஒரு நாள் எல்லாம் திருந்த மாட்டாங்க, பக்கத்திலே இருந்தாலும் இது வேலைக்கு ஆகாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த கில்ட்டே வேண்டாம், உனக்கு குற்ற உணர்ச்சியே வேண்டாம். அம்மாவை பிரிஞ்சு போறோமேன்னு உங்க அம்மாவும் நல்லா இருக்கணும், நீ ஒரு நல்ல பையனா இருக்கணும், நல்ல கணவனா இருக்கணும், நல்ல அப்பாவா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ உங்க அம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறியோ அது மாதிரி இந்த அப்பா அம்மாவுக்கும் மரியாதை கொடுக்கணும். நீங்களும் தான் உங்க அம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறியோ அதே மாதிரி அவங்க அம்மாவையும் பாக்கணும். ஒரு விஷயம் கேக்குறேன், உங்க அம்மா உன்ன திட்டினது கிடையாது? நான் தான் சொல்ல அதே மாதிரி எங்க அண்ணன் காசு கொடுத்தது உண்மைதான், காசு கொடுத்து அவாச்சு. அதப்புறம் என்ன பண்ணாங்க, வண்டி அதப்போ வாங்கினது. அது எதுக்கு வண்டி வாங்கினதுன்னா, இவ டெலிவரி டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா வேலையில் இருக்கும்போது இவ ஃபஸ்ட் டெலிவரி போகும்போது கையில் காசு கிடையாது. நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அதான் அந்த அப்போ சம்திங் அப்போ வேலை எனக்கு கையில் காசு கிடையாது சுத்தமாக. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் பீரியட் பார்த்தீங்கன்னா வெளில அனுப்பிச்சிட்டாங்க. சரி போங்கப்பா, இப்போ இல்லை ஒன்றும் அளவாக வரல, பாப்பா ஒன்றும் இப்படி திரும்பல போனோம் வந்துடும் சொன்னாங்க. அதப்புறம் போய் ஒரு வாழ் தான், அதப்புறம் என்கிட்ட ஒரு வாட்டி அழுவுனாவே. ஸோ அதுலேருந்து அந்த அலுவலக கூடன்னு சொல்லிட்டு நான் கம்பெனி அதுப்புறம் நான் ரன்னிங் வேலை கட் ஆயிடுச்சு. உங்கள் அண்ணன் டெலிவரிக்கு கொடுத்த காசை நீங்கள் பைக் வாங்கிட்டீங்க? இல்லை இல்லை மேம், பைக் வாங்கலை. எனக்கு அவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க, அதப்புறம் இவங்க கேட்டாங்க எங்களுக்கு கஸ்டமருக்கு உங்க வண்டியை கொடுங்க, நாங்க வேணா காசு கொடுக்கறோம் சொல்லி வாங்கிட்டாங்க. இவங்க விக்கிறேன் சொன்னாரு, இவங்க விக்கிறேன் சொன்னாரு. குழந்தைக்கு காசு, நான் எதுக்கு சொல்றேன்னா, இல்ல இவங்க வந்து வண்டி இவங்க காசு கேட்டு வண்டி வாங்க சொல்லியிருந்தாங்க, அதுதான் சொல்லியிருந்தேன். ஓ, உங்க மனைவிக்கு பிரசவம் பாக்குறதுக்கு அவங்க அப்பாவோட வண்டி இன்சூரன்ஸ் காசு கொடுத்தாங்க. அவங்க அப்பாக்கு வண்டி இன்சூரன்ஸ் கிடையாது, ஆசிப்பு கிடையாது, எதுமே கிடையாது. வெக்கமா இல்ல? அது நான் மேம், நான் சொல்றேன். நான் அப்பாவோட வண்டியை வாங்கி காசு கொடுத்துருக்கீங்க மேடம். இது வந்து நான் சொல்ல, இதாலே அவங்க ரெண்டு பேரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பேசிக்கிறாங்க. இவங்க அப்பாவும் எங்க அண்ணனும் பேசினாரு, இது நாடுல போன நான் என்ன பண்ண முடியும்? இவருக்கு ஒரு காஸ்ட் கொடுக்க
கால 600 ரூபாய்க்கு நான் மெட்டி வாங்கி போட்டம்மா, அதை கூட கைட்டு வச்சிருக்காருமா. அது அப்பாச்சும் ஒன்றும் மூட்டல. பெட்ரோல் கேட்டார் மேடம் கொடுத்தா. இன்னும் நான் மூட்டல, நான் இன்னும் மூட்டோட ரெடியாக தான் இருக்கேன். நான் இன்னும் மூட்டல, எனக்கு அதை டைம் கிடைக்கும். 1 மாதம் ஆகுது குழந்தை பெற்று. எனக்கு அதை மேடம் நான் வந்ததே காரணமே இவங்க எதுவுமே போடலன்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி. பிரச்சனை என்னென்னா அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை. பிச்சைக்கார குடும்பம்னு சொல்கிறாங்க, பெற்றவங்களை எதிர்க்க என்ன பண்ண போகிற தம்பி? இந்த பிரச்சனை சொன்னி எனக்கு வந்து வீடு மேட்டர் சொன்னீங்க, நான் அதை அரேஞ்ச் பண்ணுறேன். நான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதை பாருங்கம்மா, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுங்கம்மா. முதல்லயே அவங்க அம்மாவோட சம்மதத்தோட அப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் கேள்வி கேட்கலாம். ஆமாம்மா. இதை பாருங்க, அவங்கள பெரிய என்ன சொல்றது எதிரி மாதிரி பார்க்காதீங்க மேடம். அவங்களுக்கு பேசுறது இது மாதிரி இதோட பெரிய சண்டை நடந்து அப்போ நான் தான் போய் ஃபர்ஸ்ட் பேசுவேன். அவங்களுக்கு அவங்க கவலை. நல்லபடியா பாத்துங்க சரியா, இந்த சண்டையை வளர்த்திட்டு இருக்காதீங்க. ஓகே சரி, கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.